அப்போ வேளாண்மை, வேளாண் நீங்க பாருங்க, மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா நம்பர் ஒன்ல இருக்கு. நான் பேசும்போது என்ன கேவலமா பேசினாங்க, கடைசியா நம்மளே பேசிட்டாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன். அதை நீங்க கவனிக்கணும். அது எப்படின்னா, ஆட்டுக்கறி கிலோ 1000 ரூபா. ஆட்டுக்கறி உனக்கு, ஆட்டுக்கறி எங்கிருந்து வருது? இங்க இங்க வாழ்ற யாராவது உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஆந்திராவில இருந்து வருது, வட இந்தியாவில இருந்து வருது. ட்ரெயின்ல ஆட்டு தொட்டின்னு வச்சிருக்க, அங்கிருந்து வருது. நீ ஆடு வளர்க்கல? ஐயா அது அசிங்கம் இல்ல, அசிங்கம் இல்ல. நான் கேக்குறேன், இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த நாட மாட்டுச்சாணியும் ஆட்டு புழுக்கு இல்லாம இயற்கை வர எதிராக பரதேசி. ஆட்டுக்கறி 1000 ரூபா, நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. உன் நாட்டின் பொருளாதாரம் எங்க இருக்குது என்று உனக்கு தெரியலையே, எங்க இருக்குன்னு தெரியலையே. நீ உழைப்பில் ஒன்னா நடத்திட்டான், உன்னை குற்றப்படுத்தி, உன்னை ஊனப்படுத்தி, காயப்படுத்தி, மாடு மேய்க்கிறதெல்லாம் பா அப்படின்ட்டு, விவசாயம் பார்க்கறதெல்லாம் படிக்காதவன் செய்கிறதுன்னு நினைச்சான். ஏன் படிச்சு உனக்கு பசிக்காத, பசிக்காத? நீங்க விண்ணூர்தியில பறக்கலாம், பிளைட்ல போகலாம், அது வளர்ச்சி தான். ஆனால் வானூர்தியில் இருக்கும் வயிறு பசிக்கும், அது பூமியில இருந்தா சோறு போகணும். அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். உன் நாடு 130 கோடி மக்களுக்கு காரும் செல்போனும் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு. ஆனால் 130 கோடி மக்களுக்கு சோறும் நீரும் கொடுக்க திட்டம் இருக்கா? யாராவது சொல்லு, யாராவது படிச்சவன் சொல்லு, இருக்கா திட்டம் இருக்கா? அப்புறம் எந்த நாட்டிலும் கார் இல்லை என்றும் செல்போன் இல்லை என்றும் புரட்சி வந்ததில்லை பெருமக்களே. நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வருவதை தடுக்க எந்த கொம்பனும் இல்லை. ஒரு நாள் வரும், இதே மே 5ஆம் தேதி ஒரே வணிகர் சங்க மாநாடாக நடக்கிற காலம் வரும். அது வந்து பாத்துக்கிறீங்க. அன்னைக்கு அன்னைக்கு நான் அப்படி உட்கார்ந்துருப்பேன் அந்த மாநாட்டில், நான் மட்டும்தான் உட்கார்ந்துருப்பேன், யாரும் வரப்போறது இல்லை, யாரும் வரப்போறது இல்லை. நம்மளை ஒன்னா இருக்கும்போது அவனுக்கு கண்ணு கூசும், தவிடு கண்ணுக்குள்ள விழுந்த மாதிரி சுரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தமிழங்கெல்லாம் ஒன்னா கூடுறாங்களே, ஐயோ இவங்க எல்லாம் நல்லா இருந்துருவாங்களோ அப்படி. இது பிரச்சனை. வர்த்தகம்ங்கிறது என்ன? நம்ம கிட்ட ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் வர்த்தக முதலாளிகள் தான். தரகு முதலாளி, வர்த்தக முதலாளி தான் நம்மள இருக்கோம், உற்பத்தி முதலாளி கிடையாது. ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. யார், எங்க அண்ணாச்சி ஆச்சி மசாலா, விரல் வெட்டி எண்ணிடலாம் ஒரு 10 பேர். ஜவுளி உற்பத்தி இந்த மாதிரி 10 பேர். இங்க என்ன நம்ம அதிகமா உற்பத்தி பண்றோம்? கொசுவத்தி, மெழுகுவத்தி, ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடா. நான் கூட முதல் ஒரு தடவை தமிழ்நாடு, தமிழ்நாடு ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, தமிழ்நாடு அப்படி எதை ஏற்றுமதி செய்தியே, எதை இறக்குமதி செய்தியே, வேற குவார்டர் ஆஃப் வந்து ஏற்றுமதி செய்யலாம். அது ஒண்ணுதான் நம்ம தயாரிக்கிறோம், மேடின் மேடின்னு போடணும்ன்றார். எதை மேடின்னு போடுவீங்க தமிழ்நாட்டில்? எது மேடின் ஆகுது? எதாவது சாராயத்தை தவிர எது ஆகுது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்தியாவே மேடின் கிடையாது, இந்தியாவே கிடையாது. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் மேடின். சிங்கப்பூர் உலகத்தின் கல்வித்தரத்தில் 3வது இடத்தில் இருக்கு. முதலிடத்துல தென்கொரியா, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சிங்கப்பூர். இந்தியா எந்த இடத்துலயும் கிடையாது. 4வது இடத்துல ஹாங்காங், 5வது இடத்துல பின்லாந்து. உலகத்தின் தலை சிறந்த கல்வியில 5 நாடுகள், நம் நாடு இல்ல. ஏன்னா நம்ம நாட்டில் கல்வியே இல்லை. கல்வி என்பது ஒரு மனிதனின், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்குணர்வதற்கு பெயர் தான் கல்வி. இது நான் சொல்லல, வீரத்ரோவி விவேகானந்தர். ஆனா அப்படி ஒரு கல்வி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு ஒரே பள்ளி தாங்க இருந்தது, அரசு பள்ளி, அருகமைவு பள்ளி. இன்னைக்கு சொல்றான் அருகமைவு பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளின்னு படிச்சுட்டு ஒரு மொழியில பேசுறான். ஒரு படிக்காத பாமரன். ஒவ்வொரு சிற்றூர்லயும் தொடக்க பள்ளிங்க, 3 கிலோமீட்டர்ல உயர்நிலை பள்ளிங்க, 5 கிலோமீட்டர்ல மேல்நிலை பள்ளிங்க. ஒருத்தர் படிக்க வச்சாரு, நினைச்சு பாருங்க. இங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இந்த மாதிரி நாங்க கல்லூரி கட்டணும் அப்படின்னு ஐயாட்ட வந்து காமராஜர் வந்து கேக்குறாங்க. சரி என்ன செய்யணும்? நாங்கள் 20 லட்சம் போடுறோம், மீதி 80 லட்சத்தை நீங்கள் போட்டிங்கன்னா, அன்னைக்கு அன்னைக்கு கணக்கு. ஆ, இதுக்கு இதுக்கு முடித்துற வந்தீங்க. ஒரு கடிதத்தில் எழுதி விட்டுருந்தா நான் முடியாதுன்னு கடிதம் எழுதி போட்டு போயிருப்பேன்ல, எதுக்கு இது? ஏய் ஏய்,
நீ என்ன கல்வி சந்தன் வியாபாரம் பார்க்கலாம்னு வந்துருக்கியா? போப்பா போப்பா அந்த பக்கம் போப்பா. அப்படி பாதுகாத்து வச்சு சுந்தரம்னு ஒரு பெரிய டைரக்டர் ஐயாட்ட போய், ஐயா நம்ம சாதனைகளை எல்லாம் விலக்கி ஒரு படம் எடுத்து நீசுரன் மாதிரி எடுத்து போட்டால் நல்லா இருக்குமையா? ஆ ஆ ஏ போட்டா நல்லா இருக்குமா? ஆ சரி 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 இரு. என்ன என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா. சரி பிள்ளைய படிக்குதுல்ல? ஆமாம் படிக்குதுயா. நல்லா ரோடு போட்டிருக்கோம்யா. ஆ சென்னை நடக்குதுல்ல? ஆமாம் நடக்குதுங்கய்யா. அப்புறம் அணைகள்லாம் நிறையா கட்டிருக்கோமா? விவசாயம் பயன்படுத்துகிறாங்கல்ல. சரி ஐயா நிறையா தொழிற்சாலை கொண்டாங்க. பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குதுல்ல? ஆ அவனுக்கு தான் தெரியும் இல்லை, எதுக்கு படம் எடுக்கிற? ஏடே அவனுக்கு தான் தெரியும் இல்லடே, ஐயா போட்டிருக்காரு, ஐயா கட்டிருக்காரு, பள்ளிக்கூடத்தில் போகிறோம்னு தெரியுமில்ல. அப்புறம் எதுக்கு படம் எடுக்க? சரி 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 படு. எப்படி செலவாகுது? 2 லட்சம். அட சண்டாலாம் எந்திரிச்சு போ, இன்னும் 10 பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சுருவோம் பிள்ளைகள். ஏய் நம்ப முடியுதா பாரு, ஒரு முதலமைச்சர் காரு, ஒரு காரு, ஒரு அம்பாசிடர், முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் ஜீப்பு, ஒய் 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 ஒய்னு சைரன் சத்தம். ஏழை அவனை நிப்பாட்ட சொல்லு, இங்கே வாப்பா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதிக்கு போகிறேன். ஐயா பாதுகாப்பு, ஏப்பா பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன், என்னப்பா சொந்த நாட்டில் போகிறேன். ஏய் தெண்ட செலவு கர்மாந்திரம் பெட்ரோல் டீசல் பிடிச்சி அங்கே ஒரு விசாரத்தில் நின்றுப்பா போப்பா போ. இவனாக இருந்தால் புரட்டாக்காரன், வீட்டிலேருந்து கிளம்பு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி 100 வண்டி இங்கிட்டு ஓடு அங்கிட்டு ஓடு, ஓய் 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 ஓய், 1000 போலீஸ் வெளியில் நின்று இந்த வெயிலில். இப்போ பாருங்கள் அக்னேஷ் தர வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க, அப்படியே பாவமாக இருக்கும். என்ன கேட்டாங்க பொரோட்டா காலி? எனக்குடா பொரோட்டா ஆட்டுக்கால தாண்டா தெரியும், இதனடா உங்களுக்கு இந்த இந்த கொடுமையாக இருக்குது. கேரளாவுக்கு போ, ஒரே வண்டி ஓடும், ஒரே வண்டி தான் முதலமைச்சர் வண்டி. மம்தா பானர்ஜி அவள் போயிட்டு இருக்கா, ஒரு தடவை வண்டி இருந்தால் பிரேக் டவுன் ஆகிடுது, ஒரு ரோட்டில் ஒரு தம்பி தம்பி என்னை சட்டசபையில் இறக்கி விட்டுருப்பாங்கிற அந்த பேர் லிஃப்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்றேன். பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் சைக்கிளில் வந்து இறங்குறார் பாராளுமன்றத்துக்கு, இந்த பரதேசிகளோட அந்த சந்தைக்கு போகிறார் மார்க்கெட்டுக்கு பிரதமர், பிரிட்டிஷ் பிரதமர். பெண்கள்லாம் போரிஸ் மிஸ்டர் போரிஸ் எஸ் 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 ப்ளீஸ் செல்ஃபி ஓகே ஓகே ஓகேன்றான். இந்த இருக்கு வேணால் தட்டிப்பார் வலைவெளியில், இங்கே அப்படியா? இவங்களை தொலைச்சி எடுக்காமல் நீங்கள் உருப்பட முடியாது வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு கேட்டுக்கிருக்கா. இவங்களை ஒழிக்காமல் நீங்கள் வர்த்தகம் செய்ய முடியாது, வாழவே முடியாது. இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் உங்களுக்கு சங்கம் இருக்கும், வியாபாரம் இருக்குது, சங்கம் இருக்கும், உங்கள்கிட்ட வியாபாரம் இருக்காது. ஏன்னா வால்மார்ட்னு ஒன்று கொண்டு வரப்போ தான் கட்டும் சண்டை, கட்டும் சண்டை போட்டு நிப்பாட்டணும், நொறுக்கி எரிஞ்சிருவோன்ட்டான். அதில் நான் அந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அப்புறம் திருப்பி இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கொண்டு வந்த பெருமக்கள் யார் தெரியுமில்ல? அது எங்கள் மாமா ஆளுக, கூட இருந்தாள் யார் தெரியுமில்ல? கூட இருந்தாள் அண்ணன் விக்ரமராஜா ஆளுக, இப்போ கூட இருக்கிறாங்க கொண்டு வந்த ஆளுக. அப்போது பிஜேபி இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை எதிர்த்து நாங்கள் போராடும் போது இவங்களும் போராடுறாங்க, ஆனால் அது தீர்மானமாக சட்ட வரைவாக இங்கே வரும்போது ஆதரித்து இவர்கள் கையெழுத்து போட்டாங்க. அப்போ கேட்டதற்கு எதிர்ப்பது என்பது மதவாத சக்திக்கு ஆதரவாக போயிரும்ன்றாங்க. நல்லா கொஞ்சிக்கணும் நீங்கள். அப்போது இங்கே போராட்டம் நம்மளை ஏமாற்ற, அங்கே கையெழுத்து, மறுபடி மதவாத சக்திக்கு ஆதரவாக போயிரும்னு சொன்ன அதே தலைவர் 2 மாதத்தில் ஏற்காட்டில் சட்டசபைக்கு இடைத்தேர்தல், பாரதிய ஜனதா அலுவலக தலைவர்களுக்கு கடிதம், எங்களை தயவு செய்து ஆதரிங்கன்னு. எப்படி இருக்குது மதவாதத்துக்கு எதிரான கையெழுத்து?